Hello friends, welcome back to our channel Roxy's Creatives. In this video, we will talk about a semi-stitched gown and how to stitch it fully. This gown is $4.99 on Flipkart. So, here is the neck and the embroider. This fabric is taffeta silk. This exact link is in the description box. You can check it out. உண்மையிலேயே இது ரொம்ப நல்லா தான் இருந்தது பட் நான் வந்து ஜார்ஜெட்னு நினச்சேன் பட் ஜார்ஜெட் கிடையாது இது வந்து டஃபெட்டா சில்க் இதோட துப்பட்டா வந்து நெட் ஸோ வாங்க இப்போ இதோ எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஹிப் போர்ஷனும் இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் தையல் பிரித்து எடுத்தாச்சு இப்போ வந்து நான் டாப் பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன் அதுவும் ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நெக்குக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து 7 இன்ச் எடுக்கிறேன் 7 இன்ச் எடுத்துட்டு அதில் பாதி 3.5 மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டருக்காக ஸோ இப்போ 7 3.5 மார்க் பண்ணியாச்சு ஹார்ம் ஹோலுக்கும் 7 இன்ச் தான் எடுக்கிறேன் 7 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இதில் என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே பேட்டர்னுக்கே கட் பண்ணிக்கலாம் இதோட ஹைட் வந்து 4.5 வருது ஸோ இதை இப்போ நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ செஸ்ட் போர்ஷன் மார்க் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வந்து உங்களோட மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதோ அதை டிவைடட் பை 4 போட்டுக்கோங்க எனக்கு வந்து 34 இருந்தது ஸோ டிவைடட் பை 4னா 8.5 இதே உங்களுக்கு 36 இருந்ததுன்னா டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா 9 இன்ச்சஸ் இருக்கும் ஸோ அதை நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து லென்த் மெஷர் பண்ணிக்கலாம் இதில் வந்து 17.5 இருக்குது நான் இதை ஃபுல்லாக அப்படியே தான் எடுத்துக்கிறேன் 17.5 இப்போ ஹிப்பு மெஷர் பண்ணிக்கலாம் 8 இன்ச் எடுத்துக்கிறேன் இதுக்கு நான் ஸோ 8 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க இது ரெண்டுத்தையும் இப்போ வந்து ஜாயிண்ட் பண்ணிக்கோங்க ஜாயிண்ட் பண்ணிவிட்டு கீழே இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ட்ரா பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம சைடில் தைக்கிறதுக்கு மார்ஜின்க்கு ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இதையும் ஜாயிண்ட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஹார்ம் ஹோல் ட்ரா பண்ணிக்கலாம் இது சும்மா ஒரு கர்வ் மாதிரி கொடுத்தாலே போதும் நீங்கள் இது இப்போ கர்வ் மாதிரி கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம இந்த நெக்கை ஸ்டிச் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நான் ஒரு லென்த்தி கிளாத் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து இந்த மாதிரி இப்போ ஃப்ரண்ட் சைட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நெக்கோட ஷேப் கரெக்டாக வரும் இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சிசர் வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஏன்னா அது மடித்து உள்ளே மடித்து தைக்கும்போது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வராது அதனால தான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறோம்
கட் பண்ணி விட்டுட்டு இதை உள்ளுக்க மடிச்சு விட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்கோட ஷேப் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு, சர்க்கிள் ஷேப்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணிப்பாங்க, உங்களுக்கு நெக் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம இதே அளவு வச்சு பேக் பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேக் பீஸ் எடுத்துக்கிட்டேன், இதையும் வந்து டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட் பீஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்தோம்ல, அந்த பீஸை இந்த மாதிரி மேலே வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கோங்க அதே அளவில். எல்லாமே அதே அளவில் ட்ரா பண்ணிக்கிறேனா. நெக்கு மட்டும் நம்ம பேக்கில் கொஞ்சம் லென்த்தாக வைக்க போகிறோம், ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம 4.5 தான் வச்சுருப்போம். ஸோ பேக்கில் வந்து நான் 6 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நெக்கு இன்னும் லோவாக வேணும்னா நீங்கள் 7 இன்ச் 8 இன்ச் கூட வச்சுக்கலாம். ஸோ இதையும் இந்த மாதிரி ஜாயின்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பேக் நெக்கும் நான் சும்மா கர்வ் தான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு டிசைனாக வேணும்னா நீங்கள் என்ன பேட்டர்னில் வேணால் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக. இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து எப்படி நம்ம ஃப்ரண்ட் நெக் தைச்சோமோ அதே மாதிரி பேக் நெக்கையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ வந்து கை பீஸ் எடுத்திருக்கேன், ஸோ இதையும் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் 4 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது ஃபுல் ஸ்லீவ்ஸ் தான் வைக்க போகிறேன். இதில் வந்து 19 இன்ச் இருக்குது, ஸோ அதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். 19 இன்ச்க்கும் மார்க் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ கீழே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 4 இன்ச் எடுக்கிறேன், 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேலே இருந்து 19 மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து ஒரு 3.5 டவுனுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து 7.5 இன்ச் எடுத்துக்கிறேன். என்னோடய ஹார்ம் ஹோல் வந்து 7.5 இருக்குது. ஸோ இங்கே நம்ம 19 மார்க் பண்ண இடத்துல இருந்து 7.5 ஸ்லாண்டிங்காக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே 4 இன்ச்க்கு மார்க் பண்ணோம்ல, ஸோ அந்த லைனையும் இதையும் ஜாயின்ட் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு மார்ஜினுக்கு நான் வந்து 1 இன்ச் விட்டுக்கிறேன். இப்போ மேலே வந்து ஹேண்ட்க்கு ஷேப் கொடுத்துக்கலாம். இதை வந்து மேலே போட்ட கோட்டையும் இதை வந்து கொஞ்சம் கர்வாக வர மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் லோவாக இருக்கணும், அதுக்கு ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரண்ட்டுக்கு லோவாக இருக்கணும். இப்போ வந்து 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு 2 பீஸுமே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம்ல நெக்கு, அதை வந்து இப்போ ஷோல்டர் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன்.
ஒரு 2-3 தையல் போட்டுக்கோங்க, அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். ரெண்டு சைடுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ் வந்து ரா சைடில் வேங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் லோவாக கட் பண்ணியிருப்போம் ஹேண்டு, ஒரு 1/4 இன்ச்சுக்கு. அது வந்து கரெக்டாக ஃப்ரண்ட் போர்ஷன்லேயே வர மாதிரி வச்சு தைச்சுக்கோங்க. அதை மட்டும் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ்ஸையும் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு பாருங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரியே அந்த சைடும் ஸ்லீவ்ஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாட்டம் போர்ஷனையும் ஜாயிண்ட் பண்ண போகிறோம். பாட்டம் போர்ஷனை வந்து ரா சைடில் வச்சு இந்த மாதிரி சேர்த்துச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நடுவுலேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. நம்ம வந்து கொஞ்சம் கர்வ் மாதிரி போட்டிருப்போம்ல, அது கரெக்டாக கர்வ் ஷேப்லேயே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஹிப் ஆண்டெல்லாம். இப்போ இதை மறுபடியும் இந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக அந்த சைடு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு, எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை திருப்பி விட்டு ஃப்ரண்ட் சைட்லேயும் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க மேலே. இதை எப்படி ஸ்டிச் பண்ணமோ பாட்டம் போர்ஷன் அட்டாச் பண்ணது, அதே மாதிரி நீங்கள் பேக் சைடோட பாட்டம் போர்ஷனும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ரெண்டுத்தையுமே ஜாயின்ட் பண்ணி சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். அவ்வளோதான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹேண்டுக்கு வந்து கரெக்டாக நம்ம எப்படி மார்க் பண்ணமோ அதே இடத்துலையே ஒரு ஸ்டிச் போட்டு வாங்க. ஃபுல்லாக ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஜாயின்ட் பண்ணிவிடுங்க.
இந்த மாதிரி ஃபுல்லா கீழ வரைக்கும் ஸ்டிட்ச் போட்டு வந்தாச்சு. எப்படி இந்த சைட் ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரி அந்த சைடுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நம்மளோட கவுன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆன்லைனில் வாங்கின செமி ஸ்டிச்டு கவுனை எப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுன்ற இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரொக்ஸிஸ் கிரியேட்டிவ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.